இன்று முதல் 14 மளிகைப் பொருட்கள் அடங்கிய கொரோனா நிவாரண தொகுப்பு விநியோகம் இம்மாத இறுதி வரை பெற்றுக்கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவிப்பு தூத்துக்குடியில் 71 நாட்களுக்கு பிறகு ஆழ்கடல் மீன்பிடி தொழிலுக்கு சென்ற விசைப்படகு மீனவர்கள் அடுத்த 2 வாரங்களுக்கு மீன்பிடிக்க செல்லப்போவது இல்லை என ராமநாதபுரம் மீனவர்கள் போராட்டம் புதுச்சேரியில் ஜூன் 21ஆம் தேதி வரை கூடுதல் தளர்வுகளுடன் ஊரடங்கு நீட்டிப்பு ஹோட்டல்களில் 50% பேர் அமர்ந்து சாப்பிட அனுமதி அரசு தனியார் நிறுவனங்களில் 100% ஊழியர்கள் பணிக்கு வரலாம் என அறிவிப்பு இலங்கையில் கடந்த 2 வாரங்களில் 23 கடல் ஆமைகள் 5 டால்பின்கள் உயிரிழப்பு தொடர்ச்சியாக கடல்வாழ் உயிரினங்கள் உயிரிழப்பதால் விலங்கின ஆர்வலர்கள் கவலை தமிழகத்தில் 9 சிறப்பு ரயில்கள் ஜூன் 30ஆம் தேதி வரை ரத்து போதிய ஆதரவு இல்லாததால் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு சேலம் மாவட்டத்தில் கலப்பட விதை நெல்லால் மகசூல் பாதிப்பு வேளாண் உற்பத்தி மையங்களில் தரமான விதை நெல்லை பெறுமாறு வேளாண் துறை அதிகாரிகள் அறிவுறுத்தல் பதினான்கு வகை மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு மற்றும் 2வது தவணையாக 2000 ரூபாய் ஆகியவை நியாய விலைக் கடைகள் மூலம் இன்று முதல் வழங்கப்படுகின்றன கொரோனா ஊரடங்கால் பலரும் பாதிக்கப்பட்டுள்ளதால் 4000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது அதன் அடிப்படையில் முதல் தவணையாக 2000 ரூபாய் கடந்த மாதம் வழங்கப்பட்டது பின்னர் கொரோனா நிவாரணமாக 14 மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டதை அடுத்து அனைத்து மாவட்டங்களிலும் இன்று முதல் வழங்கப்படுகின்றன அதன்படி கோதுமை 1 கிலோ உப்பு 1 கிலோ ரவை 1 கிலோ சர்க்கரை 1/2 கிலோ உளுந்து 1/2 கிலோ 1/2 கிலோ புளி 1/2 கிலோ கடலை பருப்பு 100 கிராம் கடுகு 100 கிராம் சீரகம் மஞ்சள் மிளகாய் தூள் டீ தூள் குளியல் சோப்பு 1 துணி சோப்பு 1 ஆகிய பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்படுகிறது ராமநாதபுரம் நாமக்கல் திருவண்ணாமலை நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று முதல் 14 பொருட்கள் அடங்கிய தொகுப்பு பையும் 2வது தவணையாக 2000 ரூபாய் பணமும் வழங்கப்பட்டு வருகின்றன கடலூர் மாவட்டத்தில் பெரும்பாலான கடைகளில் பொருட்கள் வழங்கப்பட்டாலும் கூத்தப்பாக்கம் கம்மியம்பேட்டை ஆகிய கடைகளில் பொருட்கள் இல்லாமல் பணம் மட்டுமே வழங்கப்படுகிறது இதுகுறித்து மாவட்ட வட்ட வழங்கல் அதிகாரியை கேட்டதற்கு இதுகுறித்து விசாரிப்பதாக தெரிவித்தார் மறைந்த முன்னாள் முதலமைச்சரின் பிறந்த தினமான ஜூன் 3ஆம் தேதியே இத்திட்டம் தொடங்கப்பட்டிருந்தாலும் 12 நாட்களுக்கு பிறகு இன்று முதல் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது சத்தியமங்கலம் பகுதியில் உள்ள ரேஷன் கடைகளில் கொரோனா நிவாரணமாக 14 வகை மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு மற்றும் 2ஆம் தவணை தொகை ரூபாய் 2000 தொகை இன்று முதல் வழங்கப்பட்டது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் 2ஆம் தவணையாக 2000 ரூபாய் மற்றும் 14 வகை மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு இன்று முதல் அனைத்து ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்வதற்கு கடந்த 2 தினங்களாக டோக்கன் வழங்கப்பட்டது இதையடுத்து நிவாரணம் பெறுவதற்கு பொதுமக்கள் காலை முதலே ரேஷன் கடை முன் பாட்டில் பை வயர்க்குடை போன்றவற்றை வைத்து இடம் பிடித்தனர் டோக்கனில் இன்று குறிப்பிட்ட தேதியின்படி ரேஷன் கடையில் குடும்ப அட்டை விவரம் பதிவு செய்து குடும்ப அட்டைதாரரிடம் கையெழுத்து பெற்று 2ஆம் தவணை ரூபாய் 2000 மற்றும் 14 வகை மளிகை தொகுப்பு அடங்கிய பை விநியோகிக்கப்பட்டது நேற்று நள்ளிரவோடு மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்த நிலையில் தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தை தங்குதளமாக கொண்டு விசைப்படகுகள் இன்று அதிகாலை ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றன மீன்வளத்துறை உதவி இயக்குநர் பிரின்சி வைலா ஆழ்கடல் மீன்பிடி விசைப்படகு போக்குவரத்தை தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி துறைமுகத்தில் மொத்தம் 240 பதிவு செய்யப்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடி தொழில் செய்து வரும் நிலையில் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றி சுழற்சி முறையில் இன்று 120 விசைப்படகுகள் மட்டுமே கடலுக்கு மீன்பிடிக்க சென்றன மீனவர்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடித்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தூத்துக்குடியில் 60 நாள் தொழில் நிறுத்தம் அடுத்தபடியாக
இன்றைக்கு அதிகாலை 15ஆம் தேதி அதிகாலை எல்லா பாதி போட்டு அதாவது அரசின் நெறிமுறைகளுக்கு பின்பற்றி 120 விசைப்படல் தான் தொழிலுக்கு செல்கின்றன. நாங்கள் ஏற்கனவே கொரோனா முன்னெச்சரிக்கை காரணமாக 15 நாள் முன்னதாகவே அதாவது மொத்தம் 76 நாள் நாங்கள் தொழில் நிறுத்தம் பண்ணிவிட்டோம். இப்போ வந்து 240 விசைப்படல் இருக்குது. நாங்கள் பாதிக்கு பாதி தான் அரசு நெறிமுறைகளை பின்பற்றி நாங்கள் பெருக்கிட்டு இருக்கோம். அதுமாதிரி மீன் விற்கும்பொழுது அரசுகள் ஒரு நெறிமுறைகளுக்கு கொடுத்துருக்கின்றாங்க. முகக்கவசம் அணிஞ்சும் தனிநபர் இடைவெளியை பின்பற்றியும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு நாங்கள் பின்பற்றினா உறுதியளிக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் மண்டபம், பாம்பன், தங்கச்சி மடம், ஏர்வாடி, மூக்கையூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்தும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. ஊரடங்கு காரணமாக மீன்களை சந்தைப்படுத்த முடியாத சூழ்நிலை உள்ளதாக தெரிவிக்கின்றனர். டீசல் விலை உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் மீனவர்கள் டீசல் விலை உயர்வை கண்டித்தும் கச்சத்தீவு பகுதியில் உருகுலைந்த பழைய பேருந்துகளை கடலுக்கடியில் இலங்கை அரசு போடுவதை கண்டித்தும் நாளை போராட்டங்கள் நடத்தப்படும் என அறிவித்துள்ளனர். இதுகுறித்து மீனவ கூட்டமைப்பின் சார்பில் நேற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானத்தின்படி ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் வருகின்ற 30ஆம் தேதி மீனவர்கள் மீன்பிடிக்க செல்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் கூடுதல் தளர்வுகளுடன் ஜூன் 21ஆம் தேதி நள்ளிரவு வரை ஊரடங்கை நீட்டித்து புதுச்சேரி அரசு உத்தரவிட்டுள்ளது. தளர்வுகளுடன் நீட்டிக்கப்பட்டுள்ள ஊரடங்கில் 50% இருக்கைகளை கொண்டு வாடிக்கையாளர்கள் அமர்ந்து சாப்பிடுவதற்கும் சுற்றுலா வகை அனுமதி பெற்ற உணவகங்களுடன் கூடிய மதுபான விடுதிகள் 50% வாடிக்கையாளர்களுடன் செயல்படவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதேநேரம் மதுக்கடைகளில் இணைந்துள்ள பார்கள் எதுவும் திறக்க அனுமதி அளிக்கப்படவில்லை. மேலும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் 100% ஊழியர்கள் பணிக்கு வர அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் மேற்கு மற்றும் தெற்கு கடற்கரை ஓரங்களில் தொடர்ச்சியாக கடல்வாழ் உயிரினங்களின் உடல்கள் கரை ஒதுங்கி வருகின்றன. கடந்த 2 வாரங்களில் மட்டும் 23 கடலாமைகள், 5 டால்பின் மீன்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன என வன உயிர்கள் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. இதில் குறிப்பாக இலங்கைக்கே உரித்தான கடலாமைகளும் உள்ளடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கற்பிட்டி முதல் ஹம்பாந்தோட்டை வரையான கரையோர பகுதிகளில் உயிரிழந்த கடலாமைகள் கரையொதுங்கியுள்ள நிலையில் இவை பதிவான எண்ணிக்கை மட்டுமே என வன உயிர்கள் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். கடல் உயிரினங்கள் தொடர்ந்து உயிரிழப்பதற்கான காரணம் குறித்து ஆராயப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் ஏற்பட்ட தீ காரணமாக கடலில் கலந்த ரசாயனங்கள் காரணமாக கடல்வாழ் உயிரினங்கள் இறந்து கரை ஒதுங்குகின்றனவா எனவும் விசாரணை நடைபெற்று வருகிறது. கரை ஒதுங்கிய உயிரினங்கள் உடற்கூறு ஆய்வுக்கு பின்னர் உயிரிழப்புக்கான காரணம் உறுதிப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளிடையே போதிய ஆதரவின்மை காரணமாக 9 சிறப்பு ரயில்கள் ஜூன் 30ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக மதுரை கோட்ட தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பயணிகளின் போதிய ஆதரவின்மை காரணமாக நாகர்கோவில் இரவு நேர சிறப்பு ரயில், மதுரை சிறப்பு ரயில், சென்னை எழும்பூர் சிறப்பு ரயில், டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் சிறப்பு ரயில், சென்னை எழும்பூர் சிறப்பு ரயில், தாம்பரம் சிறப்பு ரயில், தஞ்சாவூர் மெயின் லைன் வழியாக இயக்கப்படும் மதுரை சிறப்பு ரயில், சென்னை எழும்பூர் சிறப்பு ரயில், திருவனந்தபுரம் அமிர்தா சிறப்பு ரயில் ஆகியவை ஜூன் 30ஆம் தேதி வரை முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக மதுரை கோட்ட தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் பல இடங்களில் கலப்பட விதை நெல்லை நடவு செய்துள்ளதால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கலப்படம் இல்லாத விதை நெல்லை உற்பத்தி செய்ய வேளாண்மைத்துறை அதிகாரிகள் நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையம்பட்டி தாரமங்கலம் வட்டாரத்தில் சில 100 ஏக்கர் பரப்பளவில் 2ஆம் போக நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இவற்றில் வெள்ளை பொன்னி, கோ 51, அம்மன் ஆகிய நெல் ரகங்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. பல்வேறு வயல்களில் வெவ்வேறு ரக நெல்மணிகள் கலந்த கலப்பட விதைகளின் நாற்றுகள் நடவு செய்யப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. அதனால் வயலில் ஆங்காங்கே நெற்பயிர்களில் பூக்கள் பூத்தும் ஆங்காங்கே நெற்பயிர்கள் பாதி வளர்ச்சியுடனும் காணப்படுகின்றன. விதை நெல்லில் கலப்படத்தை தடுத்து தரமான விதை நெல் உற்பத்தியை மேம்படுத்த வேளாண்மைத்துறை அதிகாரிகள் தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனா்.
விதை நெல் உற்பத்தி வயலில் இன தூய்மையை பாதுகாப்பது சவாலாக உள்ளது என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். பூ பூக்கும் முன்னர் விதை பயிர்களில் செடிகளின் உயரத்தை கொண்டு முதலில் அளவிட வேண்டும். உயரமான செடிகள் மற்றும் குட்டையான செடிகளை இனம் காண வேண்டும். முந்திக் கொண்டு பூக்கும் செடிகளை கண்டறிந்து நீக்க வேண்டும். செடிகளில் பூ பூக்கும் போது அறுவடைக்கு முன்னரும் பூவின் நிறம் மற்றும் காய்களின் வடிவமைப்பில் மாறுபாடு இருக்கும் கலப்பு ரகங்களை கண்டறிந்து அகற்ற வேண்டும். இப்படி செய்வதன் மூலமே பயிர்களின் இன தூய்மையை பராமரிக்க முடியும் என வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதன் மூலம் கலப்படம் இல்லாத தரமான விதை நெல் உற்பத்தி செய்ய முடியும் எனவும் விதை நெல் வாங்கும் போது வேளாண்மை விரிவாக்க மையங்களில் வாங்கி பயனடையுமாறும் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக அணையிலிருந்து தொடர்ந்து வினாடிக்கு 10,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருவதால் கடந்த 3 தினங்களில் 2 அளவிற்கு அணையின் நீர்மட்டம் சரிந்து உள்ளது. இந்நிலையில் நேற்று ஒரே நாளில் மட்டும் அணையின் நீர்மட்டம் 0.69 அடி அளவிற்கு குறைந்து உள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 94.97 அடியாகவும் நீர் இருப்பு 58.51 டிஎம்சியாகவும் உள்ளது. நீர்வரத்து வினாடிக்கு 489 கனஅடியாக வந்து கொண்டிருக்கும் நிலையில் அணையிலிருந்து வினாடிக்கு 10,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. வேதாரண்யம் கடற்பகுதியில் கொரோனா பரவல் காரணமாக 1 பின் கடலுக்கு சென்ற மீனவர்களுக்கு எதிர்பார்த்த அளவு மீன் கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் கரை திரும்பியுள்ளனர். ஆறுகாட்டுத்துறை, கோடியக்கரை, புஷ்பவனம் உள்ளிட்ட 10 மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் பைபர் படகுகளை பயன்படுத்தி மீன்பிடித்து வருகின்றனர். இந்த நிலையில் கொரோனா பரவலை தடுக்க ஆறுகாட்டுத்துறை கிராம பஞ்சாயத்து நிர்வாகம் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தி இருந்த நிலையில் 1 பின் நேற்று முதல் அந்த பகுதி மீனவர்கள் கடலுக்கு செல்ல துவங்கினர். ஆனால் எதிர்பார்த்த அளவிற்கு மீன்கள் கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் கரை திரும்பியுள்ளனர். இதனால் டீசல் செலவுக்கு கூட பணம் கிடைப்பதில்லை என மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சிவகாசியில் 35 பின்பாக பட்டாசு தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டதை அடுத்து தொழிலாளர்கள் உற்சாகமாக பணிக்கு திரும்பியுள்ளனர். தமிழகத்தில் 33% தொழிலாளர்கள் கொண்டு தொழிற்சாலைகள் இயங்கலாம் என அறிவிக்கப்பட்டதை அடுத்து விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி உள்பட அனைத்து தாலுகாவில் உள்ள 1,000 மேற்பட்ட பட்டாசு தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டுள்ளன. இதனால் தொழிலாளர்கள் அனைவரும் உற்சாகத்துடன் பணிக்கு திரும்பினர். பணிக்கு வந்த தொழிலாளர்களுக்கு உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்து கிருமி நாசினி மூலமாக கை கழுவி முகக்கவசம் அணிந்து வந்தவர்கள் மட்டுமே தொழிற்சாலை வளாகத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். அரசின் பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றி ஊழியர்கள் மிகுந்த சந்தோஷத்துடன் பட்டாசு தயாரிக்கும் அறைகளை வணங்கி வழிபட்டு பணி செய்ய தொடங்கினர். இலங்கை யாழ்ப்பாண மாவட்டம் பருத்தித்துறை வடக்கு கடல் பகுதியில் தமிழகத்திலிருந்து பைபர் படகில் கடத்தி வரப்பட்ட 237 கஞ்சாவுடன் இலங்கையைச் சேர்ந்த 3 இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். படகிலிருந்து கஞ்சா முட்டைகளை பறிமுதல் செய்த இலங்கை கடற்படையினர் கைது செய்த 3 காங்கேசன்துறை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஒப்படைக்கப்பட்ட 8 சாக்கு மூட்டைகளில் 237 ஈரமான கஞ்சா இருந்ததாகவும் அவை கேரளாவில் இருந்து கொண்டுவரப்பட்டது எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நீ தெரிவு வைக்கலாமா வேணான்ற கருத்து கணிப்பு பட்சத்தில் எங்களுக்கு வேணான்ற முடிவு தான் வேணும். ஏன்னா மிடில் கிளாஸில் இருக்க எங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது கொஞ்சம் சவாலாக இருக்குதுங்க. அது இல்லாமல் ஸ்கூல் ஃபீஸே ஏகப்பட்டது கட்டிட்டோம். அது இல்லாமல் இப்போ வந்து நீட் ஃபீஸு அது கட்டி அப்புறம் டாக்டர் ஃபீஸ் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எங்களுக்கு டைரெக்டாக இந்த நீட் தேர்வுலாம் இல்லாமல் டாக்டர் தேர்வு வச்சா எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அது இல்லாமல் ஃபீஸ் கட்டுறதுக்கோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா. அதனால் இந்த நீட் தேர்வு வேணான்ற இதில் தான் எங்களுக்கு வேணும். நீட் தேர்வு வந்து பாமர ஏழை மக்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பணம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த மருத்துவர் ஆக முடியுன்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை. நீ பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, நீட் தேர்வு எழுதி அதில் பாஸ் ஆகுறவங்களுக்கு மருத்துவம் கிடைக்கிது. இது ஒரு வரப்பிரசாதம் தான். கண்டிப்பாக நீட் தேர்வுன்றது அவசியம், கண்டிப்பாக தேவை. மாணவர்களுக்கான நீட் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக தேவைப்படும்.
நீட் எக்ஸாம் வச்சா தான் மாணவர்களுக்கு வந்து ஒரு திறமையை வந்து வெளிப்படுத்த முடியும். அப்போ தான் ஒரு நல்ல திறமையை வாய்ந்த ஒரு டாக்டர் நம்மளால வந்து நாட்டுக்கு உருவாக்க முடியும். காரணம் என்னென்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு மனநிலைமை பாதிக்கப்பட்ட நிலமையில தான் இருக்காங்க. காரணம் இந்த கொரோனா காலகட்டத்தில் இருக்கிறனால எல்லாம் முடங்கி போய் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. சரியாக படிக்க முடியாமல் இருக்கிறாங்க, சாப்பிடாமல் இருக்கிறாங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவங்க பாதிக்கப்பட்ட நிலமையில் இருக்கிறாங்க. இந்த காலகட்ட நேரத்தில் வந்து இந்த எக்ஸாம்லாம் வச்சாங்கனாக்கா கண்டிப்பாக இது வந்து எந்த குழந்தையும் வந்து ஒரு நல்ல உபயோகப்படுத்த முடியாது. இது சிபிஎஸ்சி அது இது எல்லாத்தையும் கலந்து அதை படிக்காத மாணவர்களுக்கு அது ஒரு பலவீனமாக இருக்குது. இப்படி சம வாய்ப்பு இல்லாத இந்த நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒன்று. இது மாண்புமிகு முதல்வர்கள் தலையிட்டு இந்த நீட் தேர்வு இந்த ஆண்டு முதலே நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன நடைமுறை செய்யணுமோ அதெல்லாம் எடுப்பார். அந்த அளவுக்கு வந்து தமிழகத்துடைய கல்வி தரம் சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் அந்த கட் ஆஃப் மார்க்கில் வச்சு மாணவர்களை தேர்வு செய்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதே டைமில் இங்கே இருக்கிற மாணவர்கள் வந்து டாக்டர் படித்து தமிழ்நாட்டில் இருக்கிற இப்போ கல்லூரி மருத்துவக்கல்லூரியில் படித்து டாக்டராக இருக்கிறவங்களுக்கும் எல்லாமே கிராமப்புறத்தில் போய் வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அவங்க வந்து வேலை செய்யும்போது தமிழ்நாட்டுடைய தரம் உயரும், மக்களுடைய மருத்துவம் வந்து சிறப்பாக இருக்கும். இதனால் வந்து நீட் தேர்வு அவசியம் இல்லை. மதுரை அரசு மருத்துவமனை தடுப்பூசி மையத்தில் காலை முதல் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் தடுப்பூசி போடுவதற்காக காத்திருந்தனர். மாவட்டத்தில் இதுவரை 3,99,843 பேர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். இன்று 9,150 டோஸ் கையிருப்பில் உள்ள நிலையில் பெரும்பாலானோர் ஏமாற்றத்துடன் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே கூடுதல் தடுப்பூசி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை மெகா சிட்டி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் ஜோதி. அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியரான இவர் வீட்டின் பீரோ உடைக்கப்பட்டு 15 பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து நிலக்கோட்டை போலீசார் விசாரணையில் வீட்டின் சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்த அனைத்து காட்சிகளையும் கொள்ளையர்கள் அழித்துவிட்டு சென்றிருந்தது தெரியவந்தது. மேலும் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பு நாய் வரவழைக்கப்பட்டு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையை அடுத்த அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் சர்வீஸ் சாலையில் சக்திவேல் என்பவர் வீட்டில் 6 சவரன் நகை, 3 செட் வெள்ளி கொலுசு, 16,500 ரொக்கம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. அதேபோல் பொதுப்பணித்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற சங்கர் என்பவரது வீட்டில் தங்கச் செயின், 600 கிலோகிராம் மதிப்புள்ள வெள்ளிப் பொருட்களை கொள்ளையர்கள் திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் கடலூர் சாலை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் முன்பு உள்ள டாஸ்மாக் கடையின் பின்புறத்தில் கள்ளத்தனமாக விடிய விடிய கூடுதல் விலையில் விற்பனை நடந்து வருகிறது. இதனை மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட காவல்துறையும் கண்டுகொள்ளவில்லை என சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பின்னர் இதுகுறித்து விருத்தாசலம் மதுவிலக்கு அமல் காவல்துறை ஆய்வாளர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் தாலுகா அலுவலக வளாகத்தில் பழைய வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. துருப்பிடித்த நிலையில் உள்ள அந்த வாகனங்கள் வளாகத்திற்கு மோசமான தோற்றத்தை அளிப்பதால் தேவையின்றி இருக்கும் அந்த வாகனங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக நல ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் சார்பில் கொரோனா நிவாரணப் பொருட்களாக அரிசிப்பை பலசரக்கு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி பெரியூரில் நடைபெற்றது. இதில் பெரியூர், செண்பகாபுரம், கண்டிகை பேரியில் வசிக்கும் நலிந்த நாட்டுப்புற பெண் கலைஞர்களுக்கு கொரோனா நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி ரோட்டரி கிளப் சார்பாக முகக்கவசம், கிருமிநாசினி, சோப்பு, ஷாம்பு, தலைவலி தைலம், கிராம்பு, மிளகு, பாதாம், பிஸ்தா உள்ளிட்ட 1,00,000 ரூபாய் மதிப்பிலான 25 பொருட்கள் கொண்ட தொகுப்பினை ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் வருவாய் கோட்டாட்சியரிடம் வழங்கினர். இந்த பொருட்கள் சீர்காழி அரசு மருத்துவமனை மற்றும் அரசு கொரோனா தொற்று சிகிச்சை மையங்களில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் என கோட்டாட்சியர் தெரிவித்தார். மேலும் சீர்காழி ரோட்டரி கிளப் நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்து பாராட்டினாா்.